ஏகப்பட்ட ராஜதந்திர வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த புறத்தில் அப்படி சாய்ந்தபடி ஒய்யாரமாக நம்மளோட உரையாட போகுது ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி படம் எப்படி இருக்க போது நமக்கு தெரியாது, வெள்ளிக்கிழமை தான் தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த பையன் என்னப்பா ஒரு உருட்டாக ப்ரொமோட் பண்ணுறான் படத்தை அப்படின்னு அதிலேயே வந்து நிறைய ஆச்சரியக்குறி வந்துருச்சு. கபில் தேவ் போயிட்டு கொடுக்குறாரு, அத்த அநேகமாக கேரி சாபஸ் ஓப்பனிங் ஷோ பார்த்துட்டேன் கூட ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கலாம். ஸோ ஆர்ஜே பாலாஜி வித் அஸ் ஆன் த இங்கதான் ட்விஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இங்கதான் ட்விஸ்ட் இஸ் த நேம். எல்லாம் ஓப்பன் பண்ண பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். அபிஷேக் நார்மலாக வந்து வித்தியாசமாக இன்டர்வியூ எடுக்கிறவர், கரண்ட் இல்லாமல் எடுப்பார், பாத் டப்லேயே எடுப்பார், சிம்பு வீட்டில் போயிட்டு அந்த பெரிய மாபெரும் பாத்ரூமில் வீடியோ கேம் விளையாடி எடுத்தார். ஸோ அவர் கூட வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஹோட்டல் புக் பண்ணி பெட்டில் எப்படி படுத்துட்டு இருக்க மாதிரி படுக்கை அறையில் ஆர்ஜே பாலாஜின்னு ஒன்று வித்தியாசமாக பண்ணுவாருன்றதுனால தான் இந்த அங்கே பார்க்கணுமாண்ணா. ஓகே, படுக்கை அறையில் ரெண்டு கேமரா வச்சு எடுக்கிறீங்க அபிஷேக், ஆல் தி பெஸ்ட், லெட்ஸ் கோ, லெட்ஸ் டூ இட். லெட்ஸ் டூ இட். யா சோ மிஸ்டர் ஆர்ஜே பாலாஜி, அதாவது வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் ஆர்ஜேவாக இருக்கும்பொழுது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஜாக்காக இருந்தீங்களா? ஒரு நான் இப்போ வந்து சொல்கிறது வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் கேள்வி நேரம் ஒதுக்கி அதில் நான் ஒன்று சொல்லி அதில் ஒரு சேஞ்ச் ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க சொல்கிறதுக்கு தான் சமுதாய சேஞ்செலாம் வரும். படத்தில் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்னா யோசிக்க வைக்கலாம். பரியாரும் பெருமாள் பார்த்தீங்கல்ல, சமுதாய மாற்றம் என்ன வந்துச்சு, ஆனால் சமுதாயத்தில் நிறைய பேர் அதை யோசிக்க வச்சது. அந்த லாஸ்ட்டில் ரெண்டு டீ கிளாஸை காட்டும் போது, ஓ இதெல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 பேரில் ஒருத்தனுக்கு தோணுனா கூட அந்த படம் வெற்றி தானே. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பெண்மணி வந்து சான்றிதழ் வாங்கியிருக்காங்களே. எந்த ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது. அது அந்த படம் பார்த்து வாங்கினாங்களா தெரில, பட் ஆனால் அவங்க பண்ணுறதோ இல்லைனா இந்த படத்தில் காட்டுறதோ வந்து இன்னும் ஒரு 10 பேர் இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ அதனால் இது வந்து சமுதாய மாற்றத்தை இப்போ மாரி செல்வராஜன்ற ஒருத்தரோட தாட் ப்ராசஸ் தான் பரியரும் பெருமாள். ஸோ உங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொன்னீங்களா, இல்லை அதனால் வந்து படத்தில் ஏதாவது மாற்றம் வருமானா? அவருக்கு சொல்ல நினச்சது சொன்னார், அது அவ்வளோ பேர் என்னெல்லாம் உட்பட எக்கச்சக்க பேர் அது இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக. அதே மாதிரி ஒரு படமாக தான் அது இருக்கும். யா இப்படி இருந்தாலும் இப்போ எல்கேஜி பொறுத்தவரை வந்து இட்ஸ் டைம் டு ஷோ பேக்ன்ற மாதிரி இருக்காங்களா சில பேர்? ஹவ் யூ சென்ஸ்ட் தட்? எனக்கு அப்படிலாம் இருந்தால் ஓகே. இப்போ நீங்கள் கண்டென்ட் நல்லா இல்லாமல் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்து என்ன பண்ணாலும் இது பண்ண முடியாது, ப்ரொமோட் பண்ண முடியாது. கண்டென்ட் எனக்கு ஓரளவுக்கு ஓகே. படம் வாங்கினவர் ஹாப்பி, படத்தை எடுத்தவர் ஹாப்பி, படத்தை பார்த்தவங்கலாம் இது வரைக்கும் சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு நான் நல்ல படம் எடுத்திருக்கேன்ற திருப்தி இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த இவ்வளோ அட்வென்ட் ஆஃப் ரிவ்யூஸ் முன்னாடி நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ சின்ன வயசுலேருந்து படம் பார்த்துருக்கோம். சரி ஓகே. இல்லை நான் அது கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன வயசுலேருந்து படம் பார்க்குறோம். அந்த சென்சிபிலிட்டிஸ்க்கு நான் இந்த படம் பார்க்கும்போது ஓகே நல்லா தான் இருக்குது அந்த ஃபீலிங்கில் தான். ஹவுஸ் தட் ஃபீலிங், இவ்வளோ நாளாக வந்து படங்கள் பார்த்து இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அதை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி ஜென்ரேட் பண்ணி ரேடியோ மூலமாக இன்றைக்கி நீங்கள் ஒரு கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸாக இருந்தீங்களா இல்லை ஃப்ரீ ஸ்பிரிட்டடாக தான் எழுதிருக்கீங்களா? எதையுமே கான்ஷியஸாக நான் பண்ணேன்னா அது வேலைக்காகவும் போயிட்டு தான் நான் பார்த்துருக்கேன். லாஸ்ட் இயர் நான் ஒரு ஷோ பண்ணேன் ஐசோஸ்ட் ஒயிட் ஹவுஸ்னு, நான் ரொம்ப கான்ஷியஸாக உட்காந்து எழுதினேன். என்ன கூட கூடவே இல்லை, சில பல இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இன்வைட் பண்ணப்பட்டார்கள், ஷோ பற்றி ட்வீட்லாம் போட்டாங்க. எனக்கு ஒரு 1.5 லட்சம் ஃபாலோவர் இருக்கேன். சரி விடுங்க, அவர் ரேடாரில் நம்ம வர்றது சிம்பு வீட்டில் இருந்தார் அப்போ வீடியோ கேம் விளையாட்டு நல்ல சந்தோஷமாக இருக்கிறவர், எதுக்கு நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடல. இல்லை அது என்னென்னா என்ன சொல்லியிருந்தேன், அந்த ஷோ எழுதும்போது நல்லா எழுதினோம். ஒரு 3 மாதம் வேலை செஞ்சு, அது 3 மாதம்னா லிட்டரலாக தூங்காமல் அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சு, அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எடிட்டிங் இருக்குது, சவுண்ட்லாம் இருக்குது, கிராஃபிக்ஸ் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து பண்ணி ஒர்க் பண்ணோம். ரொம்ப கான்ஷியஸாக பண்ணதுனால என்னென்னா சமையா பண்ணுன்றதுனால நான் அந்த ஷோ வந்து முதல் 1 மணி நேரத்தில் வந்து சமையாக இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துருந்தாங்க. 1.5 மணி நேரத்துலேருந்து நல்லாயிருக்கு, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி இருந்தது. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நல்லா இருக்கிற உடுறாடி அந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் 2.75 மணி நேரம் பண்ணேன் சென்னையில் அதை. ஸோ அப்போ தான் எனக்கு கிடச்ச லேர்னிங் வந்து இது வந்து நம்ம இவ்வளோ கான்ஷியஸாக உட்காந்து எல்லாத்தையும் பேக் பண்ணக்கூடாது. யூஎஸில் போய் பண்ணும்போது 1 hour 32 minutes வரும் அப்படி சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் ஷோ பண்ணேன். 1 hour 32 minutes வந்து முடித்தோம். ஸோ அப்போ எனக்கு தெரியும் ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணியிருக்கோம், இது நான் வந்து கான்ஷியஸாலாம் இல்லை, ரொம்ப எனக்கு வேணுங்கிறது ஒன்றி எடுத்துக்கிட்டு எனக்கு பிடிச்சது ஒன்றிய ஷோ பண்ணேன். இந்த படம் வந்து அப்படி தான் வந்து எழுதும்போது இவங்க சொல்லுவாங்க ரிவ்யூஸாக, நம்ம ரிவ்யூவர் பண்ணியிருக்கோம், நம்ம படத்தை ரிவ்யூ பண்ணுவாங்க, இல்லை அரசியல்லேருந்து பிரச்சனை வரும், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஃபேக்டர் அதெல்லாம் இல்லாமல் ஜாலியாக ஒரு படம் எழுதணும், ஸ்பூஃபாக எழுதக்கூடாது, கதை இருக்கணும் அப்படிலாம் சொல்லி ஒரு 4-5 rules பண்ணோம் வச்சுக்கிட்டோம். அந்த ரூல்ஸ் வச்சுட்டு அதுக்குள்ளேயே தான் ஒர்க் பண்ணோம். ஓரளவுக்கு நல்ல திருப்தியாக வந்துட்டு நல்ல படமாக இருக்கும். நீங்களாம் வந்து நல்ல ரிவ்யூ தான் கொடுப்பேன்னு நிறைய குறியீடு வச்சுருக்கோம். அதாவது ஒன்று கான்ஷியஸாக பண்ணேன் என்னென்னா, படம் எடுக்கும்போதே எல்லா இடத்துலையும் சும்மாவே எது எதுக்கு வைக்கிறோடே தெரியாமல் ஒரு புக்கை வைப்போம். ஏன்னா இந்த ஆன்லைன் ரிவ்யூஸ் டேரக்டர் யோசிக்காத விஷயம் கூட நீங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சுக்கீங்க. நான் உனக்காக தானே நிறைய குறியீடே வச்சுருக்கேன். ஒரு கேலண்டர் வைப்பேன், அந்த ஏய் அதில் ஃபோட்டோ மாற்றுங்க, ஏன்னா இவன் குறியீடு கண்டுபிடிப்பான் கண்டுபிடிக்கட்டும்னு சொல்லிட்டு. போர்வை இருக்குல்ல, இப்போ இந்த மாதிரி போர்வை இருக்குன்னா அந்த போர்வையில் ஒரு கோடு கிழிஞ்சிருக்கும். அந்த போர்வை
எதுக்கு அப்படி நீ தான் குறியீடை கண்டுபிடிக்கணும். சரியா, மொத்தம் 134 குறியீடு வச்சிருக்கான். கரெக்டாக கண்டுபிடிச்ச அப்படின்னா ஃபாரின் ட்ரிப் எங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எங்க பேங்காக் ஸ்ரீலங்கா 6000 ரூபாய்க்கு எங்க டிக்கெட் கிடைக்குதோ அந்த ஃபாரின் காமிச்சேக்கிறேன். பட் அந்த குறியீடுகள்லாம் இருக்கு. வெரி நைஸ். உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பர்சனாக இருக்கக்கூடிய ஒரு ஆஃப் ஸ்கிரீன் கரிஸ்மா இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் படம் பண்ணும்போது கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அந்த கதாபாத்திரமே உருவாக்கி கொடுக்கும். ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் பிரியானந்த்ஸ் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம்? ஏன்னா ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் தி கரண்ட் அஃபேர்ஸ் பாலிட்டிக்ஸ் வந்து எனக்கு நம்ம கொஞ்சம் சைட்லைன் பண்ணப்படுது. நான் எழுதும் ஹீரோயின் கேரக்டர் எழுதும்போதே வந்து ஹீரோயின் ஒரு படம்னா கமர்ஷியல் படம் ஹீரோயின் இருக்கணும் அப்படி எழுதப்பட்ட கேரக்டர் கிடையாது. நாங்கள் ஒரு 20-25 படம் பார்த்துருப்போம் இதுக்கு வேறு வேறு லாங்குவேஜில். ஏதாவது எங்கேயாவது ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு நல்லா எடுக்கிறதுக்கும் சரி இல்லை எடுக்காமல் இருக்குது இது மாதிரி எடுக்கக்கூடாதுன்றதுக்கும் கிடைக்காதான். ஸோ அதில் நிறைய இடத்துல வந்து அரசியல் படத்தில் எதுலேயுமே பொண்ணுங்க பெருசாக இல்லை, ரொம்ப சைட்லைனாக தான் இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ஹீரோ ஈக்குவலாக ஒரு கேரக்டர் எழுதணும் அப்படி சொல்லி எழுதினோம். எழுதும்போதே வந்து லவ் பண்ணுற அதாவது ஸ்டாக் பண்ணுற விஷயங்களோ இல்லைனா வந்து அந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்கிறதோ, பிகாஸ் அவள் பிஸ்னஸ் சூட் போட்டிருக்கா அதனால் அவள் திமிரு பிடிச்சவ அவள் கெட்டவ அந்த மாதிரி சொல்கிறதோ, அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாமல் லூஸ் ஹீரோயின் லோக்கல் படத்தை பற்றி பேசுகிறேன். இல்லையே, நேற்று தானே டீசர் ரிலீஸ் ஆச்சு. இல்லை நான் அந்த படத்தில் சிவகார்த்திகன் வந்து நயன்தார கரெக்டர் திட்டவே திட்டிருக்கேன். ரெண்டு பேருமே சவால் தானே ஓட்டுப்பாங்க. நான் நல்லா பார்த்துருக்கேன், இவர் வந்து குறை சொல்றதுக்காக பார்த்துருக்கேன். சொல்ல கால் தி அப்சர்வேஷன் அந்த படத்தை பற்றி பேசுறீங்கன்னு தானே சொன்னேன். குறை சொல்ல காலகாலமாக சொல்கிறேன், மன்னன் ஆகட்டும் படையப்பா ஆகட்டும், படையப்பால் வந்து ரம்யா கிருஷ்ணன் ஏன் கெட்டவங்க அப்படின்னா அவங்க எல்லா விஷயமே இருக்கு, அவங்க படித்தவங்களாம் இருப்பாங்க, செல்ஃப் கான்ஃபிடென்டாக இருப்பாங்க, ஷீ வில் சூஸ் அ மேன் ஸோ அப்போனா வந்து திமுறின்னு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் இன்னைக்கு வேலைக்கு போகிற ஒரு பொண்ணுக்கு ஒரு லெவல் ஹெட் ஒரு தாட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், அதை கொடுத்து டிக்னிஃபைடாக எழுதப்பட்ட கேரக்டர். ஸோ அவங்களுக்கு வந்து ஷீ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதுக்கு தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின் தான் வேணும், தமிழ் தொட்ட பெண் அப்படின்னு தான் வேணும் அப்படி சொல்லி என்ன, பட் தமிழ் நல்லா தெரியும், அவங்க நல்லா தமிழ் தமிழில் பாடுவாங்க, அவங்க பாட்டு கிளாஸே போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க தான் வந்து இந்த படத்தோட பெரிய போனஸ் வேல்யூ ஆட் அப்படி சொல்லலாம். எனக்கு இந்த இயக்குனர் பற்றி சொல்லுங்கள், அவரை தேர்ச்சி பண்ணதுக்கான காரணம். அவர் தேர்ச்சி பண்ணதுன்றதோட மியூச்சுவல், அவர் தான் எங்களை தேர்வு பண்ணார். இன் ரிட்டர்ன் வந்து வி லைக் டெம் அண்ட் வி பிகேம் பார்ட் ஆஃப் ஹிஸ் டீம். நான் வந்து நேற்றுக்கு இந்த ப்ரெஸ் மீட்டில் இதை சொன்னேன், நான் நிறையா டைரக்டர்ஸ் ட்ரை பண்ணோம் சின்ன சின்ன பசங்க, ஏன்னா எங்கள் ஏஜுக்கு செட் ஆகணும் அந்த எங்கள் டீமுக்கு செட் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் கதை திரைக்கதை யோசனம்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சரி கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூப்பிட்டு, அந்த பையன் ஒரு படம் எடுத்திருக்கான், அந்த படமும் ஒழுங்காக ஓடல. நான் அந்த ஆனால் அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபோன் பண்ணி இடையே, தம்பி ஒரு படம் ஒன்று எழுதியிருக்கோண்டா மீட் பண்ணலாம் வா அப்படின்னு. அண்ணா இதில் இருக்கேண்ணா, கொடைக்கானலில் இருக்கேண்ணா அப்படின்னா. இது வந்து சண்டே நைட்டு, மண்டேக்கு மதியானம் கால் பண்ணேன். ஏ தம்பி வண்டியாடாண்ணா, டயர்டாக இருக்குண்ணா, நான் சாயங்காலம் கூப்பிட்றேண்ணா. சரி ஊருக்கு போயிட்டு வந்திருப்பான் கொடைக்கானலில், டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டேன். தெரில சாப்பிட்டானு கூட தெரில, ஆனால் கொடைக்கானல் ட்ராவலிங் இப்போ அந்த சுற்றி இந்த படிக்கட்டெலாம் இறங்கணும்ல, அதெல்லாம் இறங்கி வந்திருப்பான் டயர்டாக விட்டேன். ஒரு 7 மணிக்கு கால் பண்ணலாம், இல்லை மனசு கேட்கல, பாவம் நாளைக்கு கூப்பிடலாம். ஏ தம்பி கால் பண்ணவே இல்லையா, கூப்பிடவே இல்லைண்ணா, மறந்துட்டேண்ணா, அண்ணா சொல்லுங்கண்ணா, இது என்ன நான் ஷார்ட் ஃபிலிமா, நான் என்ன பண்ணேண்ணா, ஏய் எனக்கு டே எனக்கு என்னது, நான் ஒரு 2 மினிட்ஸில் கூப்பிட்றேன்டான்னு வச்சிட்டேன். அதான் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, டே உனக்கு படம் ஓடல, உனக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கூட தெரில, நீ வந்து எனக்கு என் படமே கேவலமான படமாக கூட இருக்கட்டும், ஆனால் ஒரு கேட்டு நான் வந்து இப்போ வரைக்கும் சினிமாவுக்கு வந்து ஒரு 6-7 இயர்ஸ் ஆச்சுன்னா ஒரு மாதத்தில் ஒரு 30-35 கதை கேட்டுருவேன், அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தெளிவு. நான் அந்த கதையை கேட்டு 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 இது ஒரு கோட்டா ஒரு கோட்டா வந்து மீட்டர்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அப்படி கிடையாது. ஒரு டேரக்டர் ஒருத்தர் வந்து கதை சொல்ல வர்றாருன்னா அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அது ஃபஸ்ட் டைம் டேரக்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடுத்த பையனாக இருந்தாலும் சரி, அவங்க நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 2 hours. அது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட், ஐயோ இவன் நான் பார்க்கறதுக்கே நல்லா இல்லை, ஐயோ இவன் நான் யார்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்திருக்கேன், அதே இவரா ஐயோ இவர் வேலைக்கே மாட்டி இவர் வயசாகிட்டு அப்படிலாம் இல்லாமல் கதை கேட்கறது என்னோடய வேலை, அதுலேருந்து செலக்ட் பண்ணுறது செலக்ட் பண்ணாது. ஸோ அது என்னோட பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கதை கேட்கறதுக்கு அலைய விடுறதோ இல்லை கதை கேட்கறவங்க இது பண்ண, அதே மாதிரி தான் ஒரு டேரக்டருக்கு நான் ஒரு கதை இருக்கடா வாடா அப்படின்போது பண்ணவே தேவையில்லை, ஆனால் அந்த கர்ட்டசிக்கு வந்து மீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்கும்போது ப்ரொடியூசர் சைட்லேருந்து என்னோடய ஃப்ரெண்டோட பையன் இருக்காரு நீங்கள் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் அமிச்சாங்க. நாங்கள் மீட் பண்ணி நான் கதை நிறைய பண்ணேன். பார்க்கும்போது என்னென்னா ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சனாக இருந்தார். என்னென்னா இவ்வளோ சீனியராக இருக்கார், இவருக்கு எப்படி நம்ம கூட செட் ஆகாது, செட் ஆனாலும் அவர் பிரபுதேவா ரவிவர்மன் கூடலாம் ஒர்க் பண்ணார், நம்ம கூட ஒர்க் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா கதை நல்லா இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் நிறைய 2-3 குரலாம் சொன்னார். என்ன குரலாம் சொல்கிறாரு நம்ம கதையாக என்ன அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் எங்கேயோ வந்து ஹானஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. சார் நாங்கள் பாம்பே போகிறோம், ப்ரொடியூசர் வேறு ரெஃபர் பண்ணியிருக்காரு, அதனால் எங்களால் இமீடியட் நோலாம் சொல்ல முடியாது. ஸோ பாம்பே போகிறோம் 1 மந்த்து, நீங்கள் அங்கே தான் எழுத போகிறோம், நீங்கள் வாங்க எங்கள் டீமோட வந்து ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு எங்களை பிடிச்சிது எங்களுக்கும் செட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணலான்னு. ஒரு மாதத்தில் வந்து இது இப்போ நான் இப்படி உட்காந்துருக்க மாதிரி டேரக்டர் இருக்காருன்னா என் டீமில் இருக்கிறவங்களாம் அவர் மடியில் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மடியில் படுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஹானஸ்டி சின்சியாரிட்டி காலைல 5 மணிக்கு ஆரம்பித்தார்னா நைட்டு அவர் 10 மணிக்கெலாம் ஆஃப் ஆகிடுவார். ஸோ அது வரைக்கும் ஒரு செகண்ட் கூட ஓபி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் யாருமே விட்டது கூட கிடையாது. ஸோ எவ்ரி டைம் ஹி வாஸ் லைக் அ ப்ராப்பர் கைட் மென்டர், எங்களுக்கு தெரியாத நிறைய பெர்ஸ்பெக்டிவ் உள்ள எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அவரோட முதல் படமாக அது இருக்கிறது எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அவர் பேர் கே ஆர் பிரபு.
சூப்பர். சினிமான்றது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட். ஸோ அது எப்படி இருந்தது இந்த டீமோட? அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரபலங்களே அக்கா தம்பியெல்லாம் இருக்காங்க, பட் இருந்தாலும் நான் 25 படம் பண்ணியிருக்கேன்றதே எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதில் மணிரத்னம் சார் இருக்கார், அதில் சுந்தர் சி இருக்கார், ஸோ அதில் முருகதாஸ் இருக்கார். ஸோ இப்போ இவ்வளோ பேரோட ஒர்க் பண்ணி அவங்க, இப்போ நான் வந்து எதுவுமே பண்ணாமல் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் அந்த படத்தில் நான் 45 நாள் நின்றுருக்கேன். நான் வந்து காற்று வெளியிடலாம் இந்த ரோல் வந்து எல்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் 15 நாளைக்கு நான் வந்து மணிரத்னம் சாரோட இருந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் இன் டு ரைட்டிங் திஸ் ஃபிலிம். நான் இது ஐசரி கணேஷ் சார் தான் இதோட ப்ரொடியூசர். ஸோ 2 இயர்ஸ் முன்னாடி என்கிட்ட கேட்டார், எப்பா நம்ம கம்பெனியில் ஒரு படம் பண்ணலாம்ப்பா அப்படி சொன்னார். கார் ட்ராவலில் தான் அதுவும் நடந்தது. நான் வந்து இல்லை நான் ரெடி இல்லை அங்கிள் அப்படின்னு. ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் வில் சே நோ டு அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கார், பாப்பா பண்ணலாம் அப்படின்னும்போது நான் நோ, ஏன்னா நான் ரெடி இல்லைன்னு எனக்கு தெரியும். த மொமெண்ட் ஐ தாட் ஐ வாஸ் ரெடி, நான் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். அப்போது நான் ப்ரொடியூசர் கிட்ட போல, நான் என் பசங்களோட நான் உட்காந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் போனேன். ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சும்மா நான் ரேடியோவில் இருக்கேன், ரேடியோலேருந்து வந்தேன். நான் ரேடியோலேருந்து நேற்றுக்கு 2012 நான் முதல் படம் நடிக்க ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன். ஸோ அதுவே எனக்கு இப்போ ஒரு 7 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இது கிடையாது, அப்போ என்ன தனியாக ஒர்க் பண்ணி தான் பழக்கம்லாம் கிடையாது. ஐ ஆல்வேஸ் யூஸ் டு ஒர்க் வித் த டீம். அண்ட் சினிமாவை நான் அப்படி தான் பார்க்குறேன். என்னோடய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க கூட எழுதினேன். அடுத்து தான் நான் ஐ டெவலப்ட் அனதர் சர்க்கிள் விச் ஹெல்ப் மீ டு மேக் திஸ் ஃபிலிம் அ பெட்டர் ஃபிலிம். லைக் ஆண்டனி உள்ளே வந்தார், இந்த டைரக்டர் வந்தார். அப்புறம் நான் இன்னொரு எடிட்டர் கூட்டின்னு வந்தேன் ப்ரொமோஷனல் எடிட்டருக்கு, பரியரும் பெருமாளோட எடிட்டர் செல்வா. ஸோ இந்த கேமராமேன் மேயதமான் படத்தோடு இதெல்லாம் வந்து நான் அக்யூமுலேட் பண்ணேன். லியான் ஜேம்ஸ் இவங்களாம் நான் அக்யூமுலேட் பண்ணேன். எனக்கு ஒரு 7 பேர் இருக்காங்க, இன்னொரு 7 பேர் உள்ளே வாங்க. போக போக படம் முடியும் போது ஐ அக்யூமுலேட்டட் அனதர் டீம் ஆஃப் 10 பீப்புள் டு ப்ரோமோ ஃபார் ப்ரொமோஷன்ஸ். ஸோ அந்த 10 பேர் தான் வந்து இப்போ வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு ட்விட்டர்லேருந்து எடுத்துகிட்டு போகிறது எல்லாத்துக்குமே காரணமாக இருந்தாங்க. ஸோ எனக்கு நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன், இது என்னோடய வேலை மட்டும் கிடையாது, என் கூட சேர்ந்து ஒரு 30 பேர் வேணும். அதை நான் இமீடியட்டாக வா 30 பேர்னு சேர்க்க முடியாது, அந்த ட்ராவலில் தான் வந்து சேருவாங்க. அந்த மாதிரி சேர்ந்தவங்க தான் தே மேட் த ஃபிலிம். ஸோ ஒரு ஆர்ஜேவாக ரெகுலர் ஷோ பண்ணால் இது சரிப்பட்டு வராது, நம்ம டக்குன்னு ஒரு ப்ராங்க்காலுக்குள்ளே போகணும், சரி ப்ராங்க்காலே ரொம்ப நாள் பண்ண முடியாது, ரிவ்யூக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி யூ ஆல்வேஸ் ரீ இன்வென்டட் யுவர் செல்ஃப். இப்போ கண்ணாடி கூட வந்து இப்படி தான் சரி பண்ணுறீங்க, நான் எல்லோரும் இப்படி பண்ணி தான் பார்த்துருக்கேன். அதில் கூட குறியீடுக்கா இது மாதிரி 134 கண்டுபிடிக்கலன்னு பேங்காக் வரும். ஸோ அதனால் ஒன்று தான் வச்சுப்பேன், நான் எதுக்கு உங்களுக்கு பேங்காக் வரணும், ஏன் கூட வரணும், வேற ரூம் போயிடு, ஏன்னா ஏற்கனவே அப்படி தான் இருக்கு. சிம்பு சார் எங்க இருக்காரு? சிம்பு சார் வந்து லண்டன்ல இருக்காரு. இஸ் கான் டு ரிடூஸ் தி வெயிட். எஸ் ஐ ரியலி மை டார்கெட் சிம்புன்னு சொல்லிட்டு தம்பியே சிம்பு அடிக்கடி கூப்பிட்றாரு பாருங்க. ஏனா என் ஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த படம் வந்து பண்ண போறேன்னு அனௌன்ஸ் பண்ணேனே, ஃபர்ஸ்ட் சினிமால இருந்து கால் பண்ணது சிம்பு தான். கால் பண்ணி அவர் வந்து என்கிட்ட சொன்னது எதுமே சொல்ல, நீங்க என்ன எழுத போறீங்களான்னு தெரியாது, எது எழுதினாலும் எனக்கு எதா எழுதுங்க, ஐ வாண்ட் டு பீ பார்ட் ஆஃப் ஆர்ஜி பாலாஜி ஃபிலிம் அப்படினாரு. என்னால் எழுத முடியல, பட் ஆனால் சிம்பு வந்து என்னதான் வெளியில் எப்படி என்ன பேசினாலும் எனக்கு பர்சனலாக ஹி ஆல்வேஸ் லைக் மீ அண்ட் வி ஹாவ் அ வெரி கிரேட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். சிம்பு லண்டன்லேருந்து திரும்பி செம்மையாக வாங்க. சரி, பாலாஜி வந்து இப்போ ஒரு பொலிட்டிக்கல் சட்டை ஏற்பண்ணால் தப்பாக இருக்காது அப்படின்றதுக்கே ஒரு ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் வந்து அவ்வப்போது நடந்திருக்கு. சரி, ட்ராவலாக வந்து இப்போ இம்மிடியட்டாக நான் இப்போ சரி இந்த படத்துக்கு நான் இப்போ ஒரு ரொமான்டிக், எனக்கு வந்து கண்ணன் டைரக்டர் கண்ணன் இருக்கார், யார் பூமரங் இவன் தந்திரன் ஜெயம் கொண்டான் அந்த டைரக்டர் கண்ணன் வந்து பாம்பேயில் நான் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு கதை சொன்னார் நான் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு. ஸோ அந்த படத்தில் வந்து 2 ஹீரோயின். ஸோ நான் வந்து கதையாக நல்லா ஜாலியாக காமெடியெல்லாம் இருந்ததுன்னு சொன்னேன். சரி, இது பண்ணால் மொத்தமாகவே என் வீட்டிலேருந்து கூட வந்து பார்க்க மாட்டாங்க, ஏன்னா முதல் படத்துலேயே நம்ம 2 பேர்லாம் லவ் பண்ணோன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். ஒருத்தரை லவ் பண்ணாலே அப்படி தான் இருக்கும், என்னடா நேற்று வரைக்கும் காமெடியாக இருந்தால் இன்றைக்கி இந்த மாதிரி லவ் பண்ணுறான். நான் ப்ராப்ளி ஜிம் போயிடுவேன், இல்லைனா வந்து ஃபேஷியல்லாம் பண்ணி மூஞ்சியை வெள்ளையாக்கிப்பேன், இல்லை வந்து கூலிங் கிளாஸ் போட்டு நல்ல ஸ்டைலிஷாக தெரியறதுக்கு பார்ப்பேன். ஆனால் வந்து அதுதான் வந்து லவ் பண்ணுறதுக்கான குவாலிட்டியான கிடையாது. ஹவு பீப்புள் பர்சீவ் மீ அஸ் அ பர்சன், அது மாதிரி தான் எனக்கு படத்தில் முதல் படத்தில் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இதை வந்து நான் வேறு ஒருத்தர்கிட்ட எனக்கு இது மாதிரி எழுதுங்கன்னு சொல்கிறதுக்கு ஐ வாண்டட் டு ரைட் அ ஃபிலிம் வேர் ஐ கேன் ஃபிட் இன் டு த லீட் கேரக்டர். அந்த லீட் கேரக்டர் இப்போ ஒரு அரசியல்வாதியாக இருக்காங்க, அதில் மூலிமா என்னால் சில விஷயம்லாம் சொல்ல முடியுதுன்னா நான் சொன்னால் அதெல்லாம் கேட்கறதுக்கு, ஏன்னா நான் இதை தான் இப்படி தான் நான் ரொம்ப நாள் பேசியிருக்கேன் நிஜத்தில். ஸோ நான் நிஜத்தில் பேசினதையே வந்து படத்தில் காமிக்கக்கூடாது, அதே நேரத்தில் நிஜத்தில் எனக்கு இருக்கிற இமேஜை படத்துக்குள்ளே வைக்கணும் அப்படின்ற கான்ஷியஸ் எஃபர்ட் தான் இந்த படம். சம்டைம்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பிகர் தேன் த ஸ்டோரி ஸ்கிரீன் ப்ளே. கிராஃப்டோட ஒரு இண்டிவிஜுவல் பெருசாக இருக்காரு, அது தமிழ் சினிமாவில் அதிகமாக சம்டைம்ஸ் இல்லை மெனி டைம்ஸே தானே. அதான் சரி, மெனி டைம்ஸ் ஹவு டு யூ சீ இட்? இந்த படத்துக்கு அது ஒரு எனக்கு தெரிஞ்சு அது ஒரு இப்போ வரைக்கும் அது ப்ளஸ்ஸாக தான் பார்க்கப்படுது, ஏன்னா லோகோ லான்ச்சே வந்து அனௌன்ஸ் பண்ண விதமே ஏன்னா போஸ்டர்லாம் போட்டு ஆர்ஜே பாலாஜி கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்ற லெவலில் தான். ஸோ யூ ஹாவ் யுவர் வே ஆஃப் மேக்கிங் த ரைட் கைண்ட் ஆஃப் நாய்ஸ். சரி, இது வந்து இந்த படம் கிடையாது, இது வந்து ஒரு 50 கோடி ரூபாய் எடுக்கப்பட்டு அதுக்கு ஒரு 15 கோடி ரூபா மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட், அது அந்த படம் கிடையாது. இப்போ ஒரு 2.0 படத்தோட ஆட்லாம் வந்து இந்தியாவோட ஏதோ 10-20 மேட்சில் இதுவாக வந்துச்சு, ஃப்ளாஷ் ஆகி இந்தியா ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு மேட்ச். இல்லை அதான், இப்போ அதுக்கு வந்து ஒரு பட்ஜெட் இருக்குது, அந்த சேனலில் போய் கேட்கும்போது அதுக்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட் இருக்குது, அதெல்லாம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஐ கேன் ஒன்லி
ஒர்க் த்ரூ மை குட்வில். இப்போ நான் வந்து 20 பசங்களை ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனல் டீமாக வச்சுருக்கேன்னா, இந்த 20 பசங்களை என் கூட சம்பாதிக்கிறதுக்காக வரல. ஆனால் நாங்கள் ஜாலியாக ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ரூமில் உட்காரோம் அப்படின்னா, நாங்கள் அந்த போர்டில் 35 ஐடியா எழுதுவோம். அதில் ஒரு ஐடியா தான் 2000 ரூபா கொடுத்து செவத்தில் போயிட்டு ஆர்ஜே பாலாஜி அரசியலுக்கு வராருன்னு எழுதலாம். யாரோ ஒரு 4 பேர் பார்ப்பாங்கல்ல, பார்க்கலனா கூட பரவாயில்ல, நம்மளே வந்து நம்ம 20 பேர் இருக்கோம், ஃபோட்டோ எடுத்து போடலாம் அப்படின்னு போட்ட 15வது நிமிஷத்தில் அது வந்து பயங்கர மிகப்பெரிய ஒரு நியூஸ் ஆகி இருக்கிற எல்லா நியூஸ் சேனலும், அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நான் படம் லான்ச் பண்ண போகிறேன் என்ன பற்றி ஒரு நியூஸ் போடுறீங்களா அப்படின்னு கேட்டால் கூட எவனுமே திரும்பி வரமாட்டான், என்ன பார்க்கலாம் அப்படின்ற. ஆனால் அந்த சேனலோட எடிட்டர்லாம் யாரெல்லாம் பெரிய சேனலோட எடிட்டரோ அவங்களாம் கால் பண்ணி பேச, நான் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன் 4 நாள். ஸோ ஒரு 15 நிமிஷம் போக வேண்டிய நியூஸ் வந்து நான் எடுக்காத காரணத்தினால 4 நாள் போச்சு. இதை நான் மொத்தமாக காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு 80-90 லட்ச ரூபா இருக்கும். எனக்கு அது வேணாம், என் கூட பசங்க இருக்காங்க, அண்ட் வி ஆல்வேஸ் யூஸ் டு திங்க் இது மாதிரி படத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிற ஆளுங்க. ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் ஐடியாஸ் இருக்கும். அதே மாதிரி தான் கபில் தேவனா, அவர் நானும் ஒரே ஹோட்டலில் தான் பாம்பேல தங்கியிருப்போம். ஸோ வி ட்ராவல் டுகெதர் மோஸ்ட் ஆஃப் த டேஸ். அதில் ஒரு டைமில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்ன பண்ணுவோம், படணும்னா ஐ வாண்ட் டு விஷ் யூ, நான் கேட்கல சார் ஒரே வீடியோ வேஷ் பண்ண, ஐ வாண்ட் டு விஷ் யூ டேக் திஸ் அண்ட் யூஸ் இட் டியூரிங் த ரிலீஸ் அப்படின்னு. ஸோ இது அந்த மாதிரி லைக் லாட் ஆஃப் குட் பீப்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ஒரு 3 வாட்டி இந்த படத்துக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன 2.0 வந்து காசு கொடுத்து பண்ணதை, நான் வந்து 5 மணி நேரம் அந்த மேட்ச்சில் வந்து இருந்திருக்கேன் படம் ரிலீஸ் ஆகிற டைமில். ஸோ இது எல்லாமே வந்து நான் என் ஒர்க் மூலியமாக அக்யூமுலேட் பண்ண குட்வில். ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணல, இந்த ஸ்மார்ட்னஸ் நிறைய பேர் வந்து உங்களை புறணி பேச வைக்குது. ஜபல ஜூவில் தெளிவாகிறாங்க பாரு, இருந்த பாக்கெட் இருந்த இடத்த கிழிச்சிட்டு அந்த ஃபேடான இடம் கூட டிசைன்ன்றான். நான் வேணா இது ஃபுல்லாக கழட்டிட்டா பேண்டி பார்த்து ஏதாவது சொல்லு பாரு. 3 ஸ்டேஜ் குறியீடுமா, வாட் இஸ் திஸ், இது குறியீடாடாது. ஆமாம் பாரு, நீ சொல்லி தொல்ல கேள்வி கேட்டு இரிட்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதான் அப்படி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால பல பேர் நானே யூனோ நானே கூட புறணி பேசலாம். என்ன எல்லாமே ரொம்ப ஓகே தான் பேசட்டும், ஓகே பேசட்டும்லாம் ஓகே. அது எப்படி இருக்குது, அந்த எனர்ஜி எப்படி இருக்குது உங்களுக்கு? டஸ் இட் கம் டு யூ? ஐ வாண்டட் டு டு திஸ் ஃபிலிம் ஃபார் 2 ரீசன்ஸ். ஒன்று, எனக்கு நல்ல கேரக்டர்ஸ் எழுதப்படலை. நான் நிறைய படத்துக்கு நோ சொன்னதுக்கப்புறம் எஸ் சொல்கிறதுக்கு எதாவது வேணும்ல, அது எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு வந்து இங்கே சரி 2 வருஷத்துக்கு வந்து ஒரு 15 படம் பண்ணிவிட்டு, வருஷத்துக்கு 15 படம், 3 வருஷத்தில் 45 படம் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கிரேஸ் பீரியடில் ஒரு வருஷம் படம் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னை பிடிக்காமல் போயிடும், எனக்கு அந்த பிடிக்காமல் போகிற ஜோனில் வர வேணாம். ஸோ ஐ வாண்ட்டு டு பி இயர் ஃபார் அ லாங் டைம் இன் மை ஓன் ஸ்பேஸ். ஏன் இன் மை ஓன் ஸ்பேஸ் அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி புரளி பேசுகிறவங்க வாங்கல உங்களுக்கு பிடிக்காம, எனக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களோட இன்ட்ராக்ட்டும் பண்ண வேணாம், பார்க்கவும் வேணாம். ஸோ எனக்கு பிடிச்ச ஆளுங்களோட 1 at a time நான் ஒரு படம் பண்ணுவேன். இதை தாண்டி வெளில ஏதாவது நல்லதாக வந்ததுன்னா ஐ வில் டெஃபினெட்லி கோ ஒர்க். பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி வேணால், எனக்கு பெருசாக யாரையும் பார்க்க வேணாம். இந்த 1 வருஷத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஐ வாஸ் நாட் அவைலபிள் ஃபார் 2 ரீசன்ஸ். ஒன்று, படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இன்னொன்று, எனக்கு இந்த மாதிரி க்ரௌடோடு இன்ட்ராக்டே பண்ண வேணும். நான் பாட்டுக்கு என் வேலை பண்ணணும், எனக்கு வேணுங்கிற எனக்கு பிடிச்ச ஆளுங்களோட பண்ணணும். ஸோ ஐ ஹாவ் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் மை ஓன் டீம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்டி சொல்ல, இப்போ இந்த படத்துக்கு லியோன் ஜேம்ஸ் வந்திருக்கான், இப்போ வந்து இந்த படத்தில் ஜெயம் ரவியோட டைரக்ட் பண்ணுற ஒரு பையன் வந்து இந்த படத்துக்கு அடிஷ்னல் டைலாக்ஸ் எழுதியிருக்கான். ஸோ அந்த பையனும் நான் ஒரு 10 நாள் இருக்கேன். ஸோ எனக்கு இது எல்லாமே லேர்னிங்காக இருக்குது. ஸோ ஐ எம் ஒர்க்கிங் வித் பீப்புள் ஹூ ஆர் லைக் வெரி கம்ஃபர்டபுள் வித் மீ, அண்ட் எனக்கு அந்த ஜோன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இவங்களாம் நான் பார்க்குறதே இல்லை. என்ன திட்டுறாங்கன்னு கூட ஃபேஸ்புக் ட்விட்டர்லேயும் வந்து நான் கமெண்ட்ஸ் படிக்க மாட்டேன். எல்லா கமெண்ட்ஸுமே வந்து எனக்கு வரவே வராது, அந்த மென்ஷன்ஸ்லாம் வராது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. என்னை புகழ்ந்தது நான் போய் தேடி பார்த்துருந்தேன் ஒரு டைமில். என்னை யாருமே திட்ட மாட்டாங்க, எல்லாம் சூப்பர் சூப்பர்னே சொல்லுவோம். திடீர்னு திட்ட ஆரம்பித்தோடனே என்னால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ அப்போ தான் ஸ்டாப் பண்ணது என்னென்னா, புகழறதை பார்த்தா தானே இது அஃபெக்ட் ஆகாது, அதையும் பார்க்க வேணாம். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங், என்னோட போஸ்ட்டு கீழே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் குட் டு நோ தட் யூஆர் இன் கான்ஷியஸ் அட் ஆல். ஒரு கிரியேட்டராக வந்து கான்ஷியஸாக இல்லை. ஏன்னா இப்போ ஒவ்வொரு முறையும் கதை எழுதும்போது இது பிரேமில ஜோதிக்கு செட் ஆகுமா, இது சத்தியமுக்கு செட் ஆகுமா, இது ஏபிசிக்கு செட் ஆகுமா அப்படின்னு ரொம்ப எல்லாத்தையுமே கையை கட்டி போட்டுட்டு தான் கதை ஏன்னா கதையை உட்காந்து எழுதுகிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் இட்ஸ் நைஸ் டு சி யூ பீங் வெரி ஃப்ரீ ஸ்பிரிட்டட் அபவுட் ரைட். நான் மணிரத்னம் சார்கிட்ட ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவர் வந்து என்கிட்ட கதைலாம் சொல்லி முடிச்சிட்டு நரேட்லாம் பண்ணிட்டார், கேரக்டர்லாம் நரேட் பண்ணக்கப்புறம் நான் கேட்டேன், ஒரு டவுட் கேட்டேன் அவர்கிட்ட, சார் எனக்கு என்னோட பழக்க தோஷம் அதனால் கேட்குறேன், தளபதி படத்தில் வந்து மம்முட்டி சாகும்போது நம்மளாம் அழுதோம், நான்லாம் பயங்கரமாக அழுதேன், நான்லாம் பயங்கரமாக அழுதேன். இதே ராவணன் படத்தில் விக்ரம் சார் சாகும்போது எல்லாம் தேட்டரில் வந்து நான் கோயம்புத்தூரில் பார்த்தேன், சென்ட்ரல் தேட்டரில் எல்லாம் கைத்தட்டினாங்க, என்னென்னா ஏர் ரமன் வாய்ஸில் கேமரா செமையாக இருக்குது அப்படின்றதுக்காக. நான் சொன்னேன், எங்கேயோ வந்து ஹீரோ சாகும்போது அழுணும்ல சார், ஆனால் இப்போ எல்லாம் இதை எல்லாம் கைத்தட்டலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இல்லை அப்போ நீங்கள் குழந்தையாக இருந்தீங்க, ஒரு பர்செப்ஷனும் இருக்காது, ஆனால் இப்போ உங்களுக்கு பர்செப்ஷன் டெவலப் ஆகி நீங்களே ஒரு விதத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படி சொன்னார். எனக்கு அந்த பதில் அந்த டைமில் வந்து கன்வின்சிங்காக இருந்ததா இல்லை தெரில, பட் ஐ லேர்ன் சம்திங் லைக் யூ கான் ஆக்சுவலி மேக் அ ஃபிலிம் தட் வில் ப்ளீஸ் எவ்ரிபடி. அண்ட் இன்னொன்று வந்து, ஐயோ இப்போ வந்து இவன் என்ன சொல்ல போகிறான், அந்த ரிவ்யூவர் என்ன சொல்ல போகிறான், இன்டர்நெட்டில் ஆக்சுவலாக இன்டர்நெட்டில் மொத்தம் 5% ஆடியன்ஸ் இருக்காங்களா தெரில. ஏன்னா இப்போ இன்டர்நெட்டில் பயங்கரமாக சொல்கிற படங்கள் வந்து வெளியில் தெரியாமே போயிடுது. ஸோ எனக்கு அந்த மாதிரி படம் எடுக்கலாம், துள்ளட்டு குவி குவி ஊத்துனிருக்கேன். இப்போ 22 நீ வர 21 அந்த படம் வருது, அந்த படத்தை பற்றி ஏதாவது முடிஞ்சால் 2 வாரம் இல்லை. நான் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக கேள்விப்பட்டிருக்கேன்.
எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசு. ஏன்னா நீ வந்து மொத்தமா தூக்கி போற எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். ஸோ நல்லா அந்த படத்தை பத்தி ரெண்டு வார்த்தை சொன்னாங்க. ஏதோ நான் அந்த வில்லன் மாதிரியே பேசி விடுறேன் இந்த பையன். செழியன் சார், உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் உலகம் ஃபுல்லாக இந்த படத்தை கிடைச்ச ரெக்கக்னேஷன் தமிழ்நாட்டிலையும் கிடைக்கணும். அண்ட் இது வந்து ஒரு ஓப்பன் மார்க்கெட். நான் திருப்பி திருப்பி அதான் சொல்வேன், நிறைய படம் ஒரே நாளில் வந்தாலும் ஓகே நல்ல கண்டென்ட் ஜெயிக்கும், உங்கள் படம் நல்ல கண்டென்ட்டாக இருக்கு, எந்த நல்ல கண்டென்ட் சேர்ந்தே ஜெயிக்கலாம் செழியன் சார். ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும் டூலெட்டுக்கும். சார் அப்பப்போ டக்குன்னு கேமரா பார்த்து ஃபேவர்லாம் அடிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டெலாம் வந்து முன்னாடி ரொம்ப வீக்காக இருந்தது பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் கொஞ்சம் டக்குன்னு ரியாக்ஷன்லாம் வராமல் இருந்தது. இப்போ ஒரு கேமராக்கு எப்படி ஃபேவர் பார்க்கணும், இல்லை ஒரு சீன் வந்து வேற ஒருத்தர் டைலாக் பேசும்போது நான் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஆக்டிங் லெவலில் என்ன மாதிரியான தயாரிப்புலாம் நல்லா. இப்போ தானே எனக்கு பதில் சொல்ல பிடிச்ச ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ரெண்டு வருஷமாகவே எனக்கு வந்து பர்சனலாக நம்ம நல்லா நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. இதை வந்து எனக்கு நான் எனக்கு எனக்கு நான் பர்சனல் வேலிடேஷன் வந்து எப்போவுமே எடுத்துப்பேன். எனக்கு என்னோட நம்ம எப்போவுமே வந்து என்ன பண்ணுவோன்னா அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்மளோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணோம், பிரேக் பண்ணோம். அந்த மாதிரி எனக்கு பர்சனலாக நான் வந்து நல்லா பண்ணியிருக்கோன்ற கான்ஃபிடன்ஸ் வந்துன்னா ஐ வில் நாட் கோ ஃபார் அதர்ஸ் ஒப்பீனியன். ஆனால் இன்ஸ்பைட் ஆஃப் தட் எனக்கு ஒரு சந்தோஷ் சிவன் சார் ஆகட்டும், இல்லைனா ஒரு ரவிவர்மன், இந்தியாவிலே பெரிய பெரிய கேமராமேன், இவங்களாம் ஒர்க் பண்ணும்போது தே கிவ் மீ வெரி குட் ஃபீட்பேக் விச் ஐ ஆல்வேஸ் ப்ரிசர்வ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னென்னா நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒருத்தனால என்ன வேணாலும் பண்ண முடியும், நீ அப்படி தான் தெரிகிற ஸ்க்ரீனில், அதனால் நீ கரெக்டாக சூஸ் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்க, இந்த மாதிரிலாம் எனக்கே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி இதெல்லாம் இருக்குது. ஆனால் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. நீ 70 நாள் ஷூட்டிங் போயிட்டு படத்தில் இருக்கிற 65 சீன்லேயும் ஹீரோ பின்னாடியே நின்றுக்கிறதுக்கு நான் இதை எடுத்து இப்படி வைக்கணும் நவுத்தி, ஆனால் என் பக்கத்தில் தான் இருக்கும், நீ தான் ஹீரோ அப்படின்னா அங்கேருந்து கையெடுத்துட்டு வந்து நீ நவுத்தி வைப்பேன். பாலாஜி சார் அதை நீங்கள் விட்டுருங்க சார், ஹீரோ எடுத்து வச்சுருவார் சார் அப்படின்வாங்க. எனக்கு வந்து இது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக போரிங்கான வேலை இது. நான் எது இல்லைனா இதை எடுத்து இப்படி வைப்பேன், அவர் வச்சதுக்கப்புறம் நான் இது இங்கே எடுத்து இங்கே வச்சுருக்கேன் ஓகேடா அப்படின்வேன். ஏன்னா அங்கே பாலாஜி சார் ரொம்ப நேரமாக சும்மா இருக்கீங்க, அங்கே ஒரு ஓகே போட்டுக்கோங்க. இது ஒன்று ஒரு ஃபஸ்ட் வகை. இது ரெண்டாவது வகை என்னென்னா, பாலாஜி சார் அந்த ஓகேக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஒன் லைன் ஆட் பண்ணிக்கோங்க, அங்கே ஒரு காமெடி போட்டுருங்க. அங்கே என்னத்தை காமெடி போட முடியும், ஸோ இந்த வெறுப்பு தான் இருந்தது, நம்மளை நடிக்க முடியுமே. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு இருக்கும்போது இந்த தானா சேர்ந்த கூட்டம்ல வந்து மொத்தமே 3 சீன் தான். ஆனால் நான் செம்மையாக நடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், சூப்பராக நடிச்சிருக்கோம். நானும் பரத்வாஜ் ரங்கனும் நாங்கள் நல்ல ஒரு மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிப்போம். அவர் என்ன பாலானுவார், நான் ரங்கானுவேன். நான் வந்து படத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், ரங்கா செம்மையாக நான் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள். அவர் அந்த ரிவ்யூவில் என்னை பற்றி ஒரு லைன் கூட எழுதலை, ஆர்ஜே பா அப்படி கூட வரல. எனக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு. ஏன்னா என்ன ஏன்னா அந்த படத்தில் நான் விக்னேஷ் சிவனுக்கும் வந்து சூப்பராக பண்ணிட்டேடா, செம்மையாக இது நல்லா இருக்கடா, என்னடா செம்மையாக நடிக்க ஆரம்பிச்சிட்டா இப்பெல்லாம் பேசாதேன். எனக்கு வந்து பர்சனலாக நான் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்கோம், நம்ம நல்லா நடி. ஆனால் ரொம்ப சின்ன ரோலு, இன்னொன்று வந்து இட் வாஸ் நாட் நோட்டிஸ்ட். ஸோ அந்த ஒரு எல்லாமே ஃபீலிங்லாம் இருந்தபோது தான் நான் வந்து இப்போ எனக்கு எழுதணும்னு நினச்சபோது ரொம்ப தெளிவாகவே நடிக்கிறதுக்குன்னு நாங்கள் வந்து சில சீன்லாம் வச்சோம் படத்துக்குள்ளே. ஏன்னா இப்போ வெறும் ஸ்பூஃப் படம் எடுக்கிறோம், இல்லை வந்து அரசியல் பேரடி எடுக்கிறோன்னு இல்லாமல் இதில் எங்கேயோ ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவைப்படுது. அதான் எனக்கு எங்கள் அப்பாவுக்குமான ரிலேஷன்ஷிப். இங்கே இதில் வந்து மொத்தமாகவே பிரின்சிபல் கேரக்டர்ஸ்னு ஒரு 5 பேர் 6 பேர் தான் வச்சுருக்கோம். ஸோ தட் எவ்ரிபடி இஸ் ரிமெம்பர்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ஆஃப்டர் த ஃபிலிம். ஐ டோன்ட் வாண்ட் டூ மெனி பீப்புள் இந்த ஃபிலிம். எல்லாருமே பாரு, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன சிம்பு வந்து நான் பண்ணுறேன், அதே மாதிரி சேரன் சார், அதே மாதிரி நிறைய பேர் சினிமாவில் இருக்கிறவங்க நாங்கள் இதாக எனக்கு பண்ணுங்கள். என்னென்னா நான் ஒரு கிமிக் பண்ண மாதிரி ஆகிடுமே தவிர ஒரு படமாக எடுத்த மாதிரி இருக்காது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ அ கிமிக். ஸோ நடிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் நிறைய சீன்லாம் வச்சிருக்கேன், ஓரளவுக்கு ஓகே தான், செம்மையாக நடிச்சிட்டேன் அப்படி சொல்ல முடியாது, ஆனால் ஓகே பரவாயில்ல. இல்லை பிரின்சிபல் கேரக்டர்லாம் சொல்லிட்டேன் நான், ஏதோ வந்து சுஜாதா புக்கெல்லாம் வச்சிருக்கேன். பதவிக்காகனு ஒரு புக் இருக்கு சுஜாதா, படிச்சிருக்கேன் நீ பதவிக்காக, வனவா கண்ணதாசனின் வனவாசம். அதெல்லாம் படிக்கலாம், அப்புறம் ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுவது எப்படி, அதெல்லாம் நான் படிக்கல. இல்லை நீ இந்த பிரின்சிபல் கேரக்டர் அப்புறம் அந்த பிரைமல் லர்ஜ் ஆஃப் த ப்ரொட்டாகனிஸ்ட் ஏதோ அதெல்லாம் தெரியாது, மொத்தமாக ரெண்டு தெரியும்டா. எழுதுறதுக்கு முன்னாடி தெரியும், என்கிட்ட வந்து ஒரு வாட்டி யார் சொன்னா ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு ஆக்டர் தான் சொன்னார், டைட்டானிக் படத்தில் பார்த்தா கூட 15 நிமிஷத்தில் கதைக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரே தம் ரூல். அதுக்கப்புறம் எல்லாம் இந்த புக்கை படிங்க, ஸ்டீவன் ஃபீல் புக் எழுதியிருக்காரு, சுஜாதா அவங்க எழுதியிருக்காங்க. எனக்கு என்னென்னா கைட்லைன்லாம் தெரிஞ்சிக்காமல் எழுதலாம் அப்படின்னு, நம்ம 30 வருஷம் படம் பார்த்துருக்கோம், அதை வச்சு படம் எழுதலாம்னு எழுதியிருக்கோம், ஓகே தான். ஸோ அதனால் ஜென்ரலாக எவ்ரிபடி இஸ் ஒப்பீனியேட்டட் இந்த இந்த வேர்ல்டில். கரெக்ட். சும்மா ஜென்ரலாக நான் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு ஐடியா யோசித்தேன். இப்போ எல்கேஜி படத்தில் ஒரு ஆப் இவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க. அந்த ஆப்பில் வந்து என்னென்னா எந்தெந்த அரசியல் கட்சிகள் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் டேமேஜ் காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு 1 single பேஜ்லேயே சொல்லிடுவோன்ற மாதிரி, சும்மா ஐ ஜஸ்ட் ரேண்டமாக தாட். அந்த மாதிரி இப்போது வந்து யுவர் ஒப்பீனியன் ஆன் தி எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் ஐ டோன்ட் ஹாவ் அ பர்சனல் ஃபேவரட் ஆர் ஐ டோன்ட் ஹாவ் அ பர்சனல் ஒப்பீனியன் ஆர் ஹேட்ரட் அகேன்ஸ்ட் ஒன் பார்ட்டி. நான் எப்படி பார்க்குறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஃபார் த லாஸ்ட் 40-50 இயர்ஸ் திங்ஸ் ஆர் நாட் ஐ ஹவ் நாட் சேஞ்ச். இப்போ வந்து இப்போ ஏன் பேசுகிற,
ஏன் அப்போ பேச வேண்டியதானே, எல்லாம் ரஜினி சார் கமல் சார் எல்லாம் ஆரம்பிச்சு இந்த படத்துக்கே இப்போ இதே வந்து ஜெயலலிதா அவங்களும் கருணாநிதி அவங்களும் உயிரோடு இருந்தால் இதை எடுப்பீங்களா, அம்மாவும் கலைஞரும் இல்லாததுனால தானே இதை எடுக்கிறீங்க, இந்த கேள்வியெலாம் இருக்கு. என்னென்னா நான் தான் சொன்னேன் ரெண்டு வருஷம் முன்னாடி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நீ வண்டியான்னு கேட்கும்போதே நான் ரெடி இல்லை, இப்போ தான் நான் ரெடியாக இருந்தேன், இப்போ தான் எடுக்கிறேன். 50 வருஷமாக இருக்கிற பிரச்சனைகளை இப்போ தான் எல்லோரும் பேசுகிறாங்களா? ஆமாம், இப்போ தான் பேசுகிறோம். ஏன்னா வி ஹவ் ஆல்வேஸ் கண்டிஷன் நாட் டு டாக் பேக், ஆர் இல்லைனா ஐயோ பேசினா நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை, இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பேசுகிறதுக்கான டைம் போல் இருக்குது, எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் பேசுறது நல்லது தானே. என்னோட ஒப்பீனியன் வந்து இவங்க இதாக இப்போ வந்து நீ ஒரு ஆளுங்கட்சி நான் எதிர்கட்சினா நீ கெட்டவன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ எதிர்கட்சியில் இருக்கிறவங்க நல்லவங்களா அப்படின்னா நான் எல்லாருமே தான் சொல்வேன், எந்த கட்சியாக இருந்தாலுமே தே ஆல் த சேம், தேர் ஆல் த சேம். இப்போ என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா வர எலெக்ஷனில் வரப்போகிற எல்லா எலெக்ஷன்லையும் வி ஹவ் ஆப்ஷன்ஸ். 10 பேர் இருக்காங்க, 10 பேர்லேயும் யார் நம்மளுக்கு பெஸ்ட்டோ அவங்க என்ன நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதில் நம்ம யார் பெஸ்ட்டாக நினைக்கிறோமோ அதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். முன்னாடி அந்த ஆப்ஷன்ஸ் கூட நம்மளுக்கு கிடையாது. ஏதோ ஒன்றுண்ணா, இது நீ பண்ணுற முயற்சிகளால் நீ நல்லா இருக்கோ இல்லையோ சுற்றி இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆர்கானிக்காக நல்லா இருந்துச்சுன்னா ஐம் ஹாப்பி தான். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் என்ன இன்டர்வியூ முடிச்சு போகிறோமா, ஏதோ ஒன்று இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு என்ன, இப்போ ஒரு தனிப்பட்ட முயற்சியால் வரக்கூடிய க்ரோத்துன்றது வந்து ஒரு டூப்ளே அப்பார்ட்மெண்ட் வாங்குறது, கார் வாங்குறது, பசங்களை நல்ல இடத்துல படிக்க வைக்கிறது, உங்களை நீங்களுமே ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஆர்ஜேலேருந்து காமெடியன் காமெடியன்லேருந்து இன்றைக்கி ஒரு ப்ரைமல் பிரின்சிபல் கேரக்டர் அப்படின்னு நீங்களும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கூடவே உங்களோட நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களும் காலேஜ் லெவலில் மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் ஆகுது, நிறைய இடங்களில் போய் சேருது. ஸோ யுவர் வாட் எவர் த வைப்ரேஷன் தட் யுவர் மவுத் கிரியேட்ஸ், அதுக்கு ஒரு பவர் இருக்குது, அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அது ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ப்ளீஸ் கண்டினியூ டு டூ தட். நீங்களும் வளருங்க, கூட நிறைய வளரட்டும். தேங்க்யூ அபிஷேக். அந்த ஒரு ஆறுக்கு ஓரத்தில் ஒரு 4-5 செடி வளரும்ல. தங்களின் இந்த பேச்சு எனக்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது. ஓப்பன் பண்ணால் இங்கே தான் ட்விஸ்ட் சேனலில் என்ன இந்த கட்டிலில் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கவர் பண்ணி ஃபுல்லாக பார்த்துருக்கேன், வேறு எதாவது எக்ஸ்ட்ராவாக பண்ணுவோம். ரொம்ப நம்ம எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அதுவாக நடக்கட்டும். என்னால் அவன் டபுள் மீனிங்கில் பேசுகிறான். சரி ஓகே, எனிவேஸ் நன்றி. இல்லை நான் ஃபைனலாக நீட்டி மணிக்கு எதாவது பேச சொல்லு சொல்லு போடா நான் பேச மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் இல்லை ஐ கம் ஆன் யூ கேன் டு இட். எல்கேஜி படத்தில் 134 குறியீடு வச்சுருக்கோம், அதை அபிஷேக் கண்டுபிடிச்சி வீடியோ போடலனா கண்டிப்பாக நீங்கள் அவனை போய் கேள்வி கேளுங்க. நான் கோர்ட்லலாம் கேஸ் போடுவேன். எதுவுமே ஒரு டேரக்டர் இன்டென்ட்டே பண்ணலனாலும் அந்த டேரக்டர் வந்து சம டேரக்டர்னு பேர் வாங்கியிருந்தார்னா இவனே குறியீடு கண்டுபிடிப்பான். டேரக்டரே நான் சும்மா வச்சேன்டா, மறந்து போயிட்டேன்டா, செட்டையில் பாப்பாட்டி எடுக்கலன்னு வாங்க, ஆனால் நான் உனக்காகவே வச்சுருக்கேன். 134 இஸ் த நம்பர். நான் கடைசி வாட்டி கியூபில் பார்க்கும்போது கூட இது எண்ணி இதை நோட் பண்ணி அபிஷேக் கிட்ட கொடுத்துருங்க. 134 அப்படின்றிருக்கேன், நீ கண்டுபிடிச்சி வீடியோ போடணும். ஓகே, தாடியில் இந்த பக்கம் தான் வெல்ல முடிஞ்சு இந்த சைடோட அப்படின்னு நம்ம பேசுறோம். ஏய் அதெல்லாம் சொல்றேன், குறியீடு கண்டுபிடி, குறை கண்டுபிடிக்காத. ஏன்னா குறியீடு புக்கெல்லாம் வச்சிருக்கேன்டா, சில இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பேன். இந்த கிறிஸ்டல் மேஸ் பார்த்துருக்கியா, சின்ன வயசில் அந்த மதன் பாபு மொட்டை அடிச்சுட்டு வருவாரு, அதெல்லாம் நிறைய வச்சிருக்கேன், கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நாஞ்சல் சம்பத்தோட டிஷர்ட் பாரு. கூடிய விரைவில் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களோ இல்லை ஒரு என்ஜிஓ நான் ப்ராஃபிட்டபிள் பண்றீங்களோ நல்லது மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. பை.